ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முத்தரப்பு டி ட்வெண்ட்டி லீக் போட்டியானது நடந்துகிட்டு இருக்குது. இதில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து இந்த மூணு அணிகளும் வந்து கலந்துருக்காங்க. அஞ்சாவது லீக் போட்டியில் ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் வந்து விளையாடுறாங்க. இதில் நியூசிலாந்து அணியானது ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுக்கு 243 ரன்கள் எடுத்திருக்காங்க. நம்ம அடுத்த கிளம்புறீங்க, நம்ம ஆஸ்திரேலியா அணியானது 18.5 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு 245 ரன்கள் எடுத்து இந்த மேட்ச்ல வந்து ஆஸ்திரேலியா அணியானது வின் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா அணியானது வின் பண்ணாலும் நியூசிலாந்து அணியில பார்த்தீங்கன்னா மார்ட்டின் கப்டில் வந்து 54 பாலுக்கு 105 ரன்கள் எடுத்திருக்காங்க. 6 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க, 9 சிக்ஸ் அடிச்சு அதிரடியாக விளையாண்டிருக்காங்க. இவங்க இந்த மேட்ச்ல 49 பாலில் 100 ரன்கள் வந்து எடுத்திருக்காங்க. இதனால இவங்க ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி T20 மேட்ச்லேயே அதிவேக சதமடிச்ச வீரர்களில் பிரண்டன் மெக்லம் வந்து 51 பாலில் தான் வந்து செஞ்சுரி அடித்தாங்க. ஆனால் நம்ம மார்ட்டின் கப்டில் வந்து 49 பால்லேயே வந்து 100 ரன்கள் வந்து அடிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக சர்வதேச அளவில் T20 போட்டியிலேயே அதிக ரன்கள் எடுத்த வீரர்கள் பட்டியலில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரண்டன் மெக்லம் தான் வந்து முதலிடத்துல இருந்தாங்க. 2140 ரன்கள் எடுத்திருந்தாங்க. ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்திய கேப்டன் விராட் கோலி 1956 ரன்கள் எடுத்திருந்தாங்க. ஆனால் முதலிடத்துல இருந்த பிரண்டன் மெக்லம் இப்போ நம்ம கப்டில் வந்து 2188 ரன்கள் எடுத்து அவங்க முதலிடத்துல வந்து பிரண்டன் மெக்லத்தை வந்து ரெண்டாவது இடத்துக்கு தள்ளியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.